தங்க குதிரை பகுதி ஒன்று இரு மரணங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டு காஞ்சிபுரம். அரண்மனையின் மாட விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைக்கப்பட்டு கொண்டிருந்தனர். இருள் பரப்பிய இருள் அதன் இருட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. தூண்களை அலங்கரித்து கொண்டிருந்த தங்கத் தகடுகள் அதன் பிரதிபலிப்பை இழக்க தொடங்கியிருந்தனர். அந்த அமாவாசை நாளில் வானம் முன் காலியாக இருந்தது. நட்சத்திரங்களையும் காணவில்லை. காஞ்சிபுரத்தின் இரவு நேரத்தில் தூரத்தில் மென்மையாக கேட்கக்கூடிய அந்த கடலின் சப்தம் கூட கேட்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்தி வெளியே கசிய மக்கள் அவர்கள் வீடுகளின் விளக்குகளை அணைத்தனர். சிலர் அழும் சத்தம் தெருக்களில் கேட்டது. முக்கிய அமைச்சர்களும் படை தளபதிகளும் அரண்மனையை நோக்கி விரைந்ததில் தெருக்களில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த துக்கத்தை தாண்டி நாளை சூரியன் உதிக்குமா என்ற கேள்வியோடு மக்கள் கண்களை மூடாமல் மூடிக்கொண்டிருந்தனர். மிக பிரம்மாண்டமான அறையில் அலங்கரிக்கப்பட்ட கட்டில் நடுவே கிடந்தது. கட்டிலின் தூண்களில் இருந்த வேலைப்பாடுகள் கம்பீரமாக மிளிர்ந்தது. ஜன்னல்கள் திரையால் மறைக்கப்பட்டிருந்த போதிலும் காற்று அந்த மரணத்தை விளக்கி பார்த்து கொண்டிருந்தது. அந்த கட்டிலில் ஒரு மனிதர் உடலில் உயிரில்லாமல் படுத்திருந்தார். தூக்கத்திலேயே உயிர் போயிருக்க வேண்டும். அருகில் 2 பணியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வை அந்த மனிதரின் மீது இருந்து அகலவில்லை. பெரும் ஓலத்துடன் ஒரு பெண் உள்ளே வந்து இறந்து கிடந்த அந்த மனிதரின் மார்பில் சரிந்து விழுந்து அழ, அவள் அணிந்திருந்த ஒரு வைர மாலை சிதறி விழுந்தது. அவளின் பின்தொடர்ந்து வந்த இருவர் அந்த பணியாளர்களுக்கு சைகை காட்ட அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே சென்று கதவை சாத்தினர். அந்த பெண்ணின் அழுகையும் விசும்பல்களும் தான் அந்த அறை முழுவதையும் நிறைத்தனர். ஒரே ஒரு மூலையிலிருந்து விளக்கும் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்தது. மகாராணி, தாங்களே இவ்வண்ணம் அழுது தீர்த்தால் இனி நடக்க வேண்டிய ராஜகாரியங்களை யார் பார்ப்பார்கள்? மக்கள் தங்கள் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள் அரசியே. சத்தம் வந்த திசையில் பார்த்தோமேயானால் பின்னால் நின்று கொண்டிருந்தான் மருதையப்பர், பல்லவ அரசின் அப்போதைய தலைமை அமைச்சர், மிகவும் அனுபவமுள்ள அமைச்சர். இராஜாங்க காரியங்கள் மட்டுமின்றி போர்த்தந்திரங்களும் வல்லவர். ஒரு காலத்தில் சாளுக்கியர்களின் ஆதிக்கத்தை பல்லவர்கள் முறியடித்து காஞ்சியில் ஆட்சி அமைக்க முக்கியமான காரணமாக இருந்தவர் மருதையப்பர். மன்னர் சிம்ம விஷ்ணு கடந்த 1 மாதமாகவே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி போனார். வடக்கில் இமயம் முதல் தெற்கில் இலங்கை வரை எத்தனையோ மருத்துவர்கள் வந்து பார்த்தும் மன்னரின் உடல் நலம் சரியாவதாய் தெரியவில்லை. மகாராணி மந்திராயினி அரசர் கூடவே இருந்து சேவைகளை செய்து கொண்டிருக்க மருதையப்பர் அனைத்து அரசாங்க காரியங்களையும் திறம்பட செய்து வந்தார். இதுதான் சமயம் என்று சாளுக்கிய ஒற்றர்கள் காஞ்சியில் புகுந்து விட்டார்கள். அதை படைத்தளபதி சூரியதேவன் சரியான முறையில் கையாண்டு அந்த ஒற்றர்களை சிறையில் தள்ளி கொண்டிருந்தான். இப்படியே சென்ற அந்த 1 மாத காலம் பெரிய இடியாக மன்னரின் மரணத்தில் வந்து நின்றது. அரண்மனை வாயிலில் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது மகாராணி. நாம் ஆக வேண்டிய காரியங்களை மேற்கொண்டாக வேண்டும். கணீர் என்று ஒழித்த படைத்தளபதி சூரியதேவனின் குரலில் மெல்ல எழுந்தார் மகாராணி. அழுது தோய்ந்து அவர்களின் கண்கள் சிவந்து போயிருந்தது. ஒவ்வொரு மகாராணிக்கான எந்த ஒரு கலையும் இல்லாமல் போனது அவரது முகம். மரணம் எல்லோருக்கும் அப்படித்தானே. மன்னரின் உடல் முழுவதும் மந்திராயினி தேவியின் கண்ணீரில் ஈரப்பட்டிருந்தது. எதுவும் பேசாமல் பித்து பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். அந்த இடத்தை விட்டு அசையவும் இல்லை. அவரை ஒருபோதும் அப்படி யாரும் பார்த்ததில்லை. சிறிது நேரத்தில் மற்ற முக்கியமான அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்தனர். தலைமை அமைச்சர் மருதையப்பரும் படைத்தளபதி சூரியதேவனும் அதிகாரிகளுக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு அந்த அறையை விட்டு மாடத்தில் நின்று கொண்டிருந்தனர். மன்னர் இவ்வளவு சீக்கிரம் இறந்திருக்க கூடாது என்றார் சூரியதேவன். மருதையப்பர் தலையை கவிழ்த்து கொண்டு பேசினார். வடக்கே சாளுக்கியர்களும் தெற்கே சோழர்களும் கண்டு அஞ்சும் ஒரு மாபெரும் பல்லவ அரசனை இந்த காஞ்சி நகரம் இழந்துவிட்டது.
ஒரு காலத்தில் இந்த தமிழகத்தில் பல்லவம் என்ற ஒரு அரசாங்கமே பெயர் தெரியாமல் போவதாயிருந்தது. அப்போது சரிந்து கொண்டிருந்த நமது ராஜ்யத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தியவர் நம்மன்னரே. எத்தனை ஆண்டுகளானாலும் நம் மன்னரின் புகழ் அழியப் போவதில்லை. சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே. ஆனால் அரசரின் பாதியாகிய நம் மகாராணி இப்படி உடைந்து போயிருப்பதை பார்க்க முடியவில்லை. வடக்கில் சாளுக்கியர்களுக்கு எப்படியும் மன்னரின் மரணம் இந்நேரம் தெரிந்திருக்கும். எந்த நேரத்திலும் தாக்க வரலாம். எனவே உடனடியாக அரசி இளவரசருக்கு முடிசூட்ட வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் தளபதி? நம் இளவரசர் மகேந்திரனுக்கு வெறும் 6 வயது தானே ஆகிறது. அவரால் எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? எதிரிகளை விரட்ட முடியும்? என்னை பொறுத்தவரையில் மகாராணியை அரசேற்று இளவரசர் வளரும் வரையில் நாட்டை ஆள வேண்டும். சரிதான். ஆனால் மகாராணியின் இப்போது நிலையை பார்த்தீர்களா? அவர் ஏற்கனவே இழப்பின் துயரில் இருந்து மீள முடியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அவர் மீது ராஜ்ய சுமையை ஏற்றி வைப்பது சரியாக தெரியவில்லை. ஆம், எனக்கும் அதுதான் படுகிறது. நீங்கள் நம்முடைய ராஜ்ய எல்லைகளை பாதுகாப்புகளை பலப்படுத்துங்கள். சாளுக்கிய அரசவைகளில் எடுக்கப்படும் முடிவுகளை நமது ஒற்றர்கள் மூலம் உடனடியாக தெரிந்து கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். மன்னரை ராஜ மரியாதைகளுடன் அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்கிறேன். மேலும் இளவரசர் முடிசூட்டுவதற்கான வேலைப்பாடுகளை செய்கிறேன். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் எதிரிகளுக்கு நாம் தரும் வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்போது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் அமைச்சரே என்றவாறே தலைமை அமைச்சர் மருதையப்பருக்கு வணக்கம் வைத்து நகர்ந்தார் சூரியதேவன். ஒரு நிமிடம் தளபதி அவர்களே, நம் தலைமை பொற்கொள்ளன் தங்கக்குமாரரை ஆட்களை அனுப்பி உடனடியாக அரண்மனைக்கு அழைத்து வர செய்யுங்கள். இந்த நேரத்தில் யாரையும் தேவையில்லாமல் அரண்மனைக்குள் விடுவது நல்லதல்ல அமைச்சரே. என்ன தளபதியாரே, மறந்துவிட்டீரோ? நம் காஞ்சி நகரத்தின் அடுத்த மன்னர் முடிசூட போவது அந்த பொற்கொள்ளன் கையில்தான் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே? அந்த பிரம்மாண்ட பல்லவ சாம்ராஜ்யம் அமைவது ஒரு பொற்கொள்ளன் கையில் இருக்கிறதா? ஆம் சூரியதேவரே, நம் ராஜகுல வழக்கப்படி பரம்பரை பரம்பரையாக தங்கத்தால் செய்யப்பட்ட குதிரை சிலையை இளவரசருக்கு பரிசாக கொடுத்து அரசமைப்பது வழக்கம். நம் மன்னரோ அவருக்கு கொடுக்கப்பட்ட தங்க குதிரை சிலையை மிக நெருக்கடியான காலத்தில் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நிதியாக தந்துவிட்டார். இனி புதிய தங்க குதிரை சிலை செய்ய வேண்டுமல்லவா? அதற்காக தான் அவரை வர சொன்னேன். சரி மருதையப்பரே, அப்படியாகட்டும். சூரியதேவர் அங்கிருந்து வேகமாக சென்றார். அந்த நள்ளிரவில் காஞ்சி நகரின் வியாபாரிகளின் மாட வீடு தெருவை தாண்டி எளிமையான குடிசைகள் அமைந்த வீதியில் காவலர்கள் 5 பேர் அந்த வீட்டின் மரக்கதவுகளை தட்டி கொண்டிருந்தனர். வேகமாக தட்டியதில் கதவில் விரிசல் விழுந்தது. ஒரு முதியவர் கையில் விளக்குடன் வந்து கதவை திறந்தார். தங்கக்குமாரர் ஐயாவிற்கு வணக்கங்கள். படைத்தளபதி சூரியதேவன் தங்களை விரைந்து அரண்மனைக்கு வருமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று 5 வீரர்களும் செய்தியை கூறிவிட்டு நகர்ந்தனர். தங்கக்குமாரர் தள்ளாத வயதில் நடுங்கும் விரல்களுடன் கதவை சாத்துவிட்டு ஒரு துணியை எடுத்து உடலை சுற்றி கொண்டார். குதிரைகள் என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக கொல்லைப்புறத்திற்கு சென்றுவிட்டு திரும்புகையில் அவர் பேரன் முத்துக்குமாரன் விடுத்திருந்தான். அவனுக்கு 6 வயது இருக்கும். இப்போ கோட்டைக்கு போகணுமா தாத்தா? என்னை தனியாக விட்டுட்டு போக போறீங்களா? தூக்கத்தில் கண் விழித்து தூக்கம் கலையாமல் கேட்டான் பேரன் முத்துக்குமாரன். ஆமாம் முத்து, நான் போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுறேன். நீ சமத்தா தூங்கிட்டுரு, நீ முழிக்குமும் தாத்தா வந்துடுவேன் என்று அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு கொல்லை வழியாக குதிரையில் கோட்டையை நோக்கி விரைந்தார் தங்கக்குமாரன். தங்கக்குமாரன் குடும்பம்தான் அந்த ஊரிலேயே மிக செல்வந்த பொற்கொள்ளன் குடும்பமாக இருந்தது. பரம்பரை பரம்பரையாக அரச முடிசூட்டுகளுக்கு தங்க குதிரையை அவர்கள் குடும்பம்தான் செய்வார்கள். ஒரு காலத்தில் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை காட்டுப்பகுதியில் எதிரிகள் சுற்றி வளைத்த போது தங்கக்குமாரனின் முன்னோர்களில் ஒருவர் அவரது உயிரை கொடுத்து காப்பாற்றினர் என்று ஒரு கதை இருக்கிறது. அதன் காரணமாக அப்போதிலிருந்து மன்னருக்கு மிக நெருங்கிய குடும்பமாக மாறிப்போயினர். அன்றிலிருந்து முடிசூட்டுதலின் போது இளவரசருக்கு பரிசாக தரப்படும் பாரம்பரிய தங்க குதிரை சிலையை செய்யும் பெருமையும் வந்து சேர்ந்தது. இப்போது இறந்து போன சிம்ம விஷ்ணுவின் முடிசூட்டு விழாவில் தங்க குதிரை செய்தது தங்கக்குமாரர் தான். ஒரு காலத்தில் மாட மாளிகையில் தங்கத்தோடு புரண்ட இவர்கள் இன்று குடிசையில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
சிம்ம விஷ்ணு முடிசூட்டி கொண்ட காலத்தில் சாளுக்கியர்களுடன் நடந்த போரில் பல்லவர்களிடம் ஆயுதங்களும் படைபலமும் நிறைய இருந்தது. இங்கே குறைந்து போனது. அப்போது மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த செல்வத்தை தந்து ஆயுதங்கள் செய்ய உதவி அளித்தனர். அப்போதுதான் சிம்ம விஷ்ணு தன்னுடைய தங்க குதிரை சிலையையும் அதற்காக கொடுத்தான். அந்த காலத்தில் தங்கக்குமாரர் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் பல்லவ அரசுக்கு கொடுத்தார். அதை வைத்து பல்லவ அரசு ஆயுதங்கள் செய்து போரில் சாளுக்கியர்களை விரட்டியது. தங்கக்குமாரரின் மகன் அந்த போரில் கலந்து உயிரை விட அவன் மனைவியும் இறந்து போனாள். அதன்பின் அவர்கள் மகன் முத்துக்குமாரனை தங்கக்குமாரர் தான் வளர்த்து வருகிறார். அவரை போலவே உடல் முழுவதும் நரைத்த ரோமங்களை கொண்ட தங்கக்குமாரரின் குதிரை அரண்மனை கதவுகளை அடைந்தது. 2015 காஞ்சிபுரம். இதுவரைக்கும் நமக்கு இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் அதிகமாக தொல்லியல் எச்சங்கள் கிடச்சிருக்கு. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்களில் ஆரம்பித்து பல்லவர்களோட சின்னங்கள், எச்சங்கள் உட்பட பல கால வரையற்ற சேர்ந்த பொருட்கள் நமக்கு கிடச்சிருக்கு. தென் தமிழகத்திற்கு எப்படி ஒரு மதுரையோ அது மாதிரி இங்கே காஞ்சிபுரம். இந்த நகரத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் நாம் வெளியே கொண்டு வரணும். இதுவரைக்கும் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்களில் பார்த்த எல்லாமும் இதுவரைக்கும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறை முழுமையாக எழுதுறதுக்கும் நம்மளோட பழங்கால வணிக செயல்பாடுகளை தெளிவாக புரிஞ்சுக்கவும் நமக்கு இன்னும் பல வரலாற்று தடயங்கள் தேவை. இப்போ நம்ம இருக்கிற வடவூரில் நிறைய தொல்லியல் தடயங்கள் இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு வருடத்திற்கு நம்ம வேலை இந்த வடவூரில் தான் இருக்க போகுது. நம்மோட எக்ஸ்கவேஷன் ஆர்கனைசராக ஜெயக்குமார் இருப்பார். நமக்காக நிறைய தொல்லியல் மாணவர்கள் உதவிக்கு வந்திருக்காங்க. நாளையிலிருந்து நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். தட்ஸ் ஆல் ஜென்டில்மென். மற்ற விஷயங்களை ஜெயக்குமார் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவார். டேக் அ பிரேக் அண்ட் கம் பேக் ஆஃப்டர் த லஞ்ச் என்று அந்த தொல்லியல் உயர் அதிகாரி சத்யசீலன் உரையை முடிக்க, காஞ்சிபுரம் வடவூர் தொல்லியல் ஆய்வு பகுதியில் போடப்பட்டிருந்த டென்ட்டிலிருந்து அனைத்து அதிகாரிகளும் எழுந்து சென்றனர். ஜெயக்குமார் மட்டும் எழுந்து செல்லவில்லை. டென்ட் காலியானது. சத்யசீலன் அவரின் ஃபைல்களை எடுத்து வைத்துவிட்டு ஜெயக்குமார் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். என்ன ஜெய், யோசனை வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. நெடுநேர உரையை ஒரு பெருமூச்சு வாங்கலில் ஓய்வெடுத்து கொண்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை ஜெய், உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. தேர் மஸ்ட் பி சம்திங். நான் வேற என்ன சார் யோசிக்க போகிறேன், எல்லாம் அந்த கல்வெட்டு தான். நீ இன்னும் அதை மறக்கலையா ஜெய்? நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வரலாற்று ஆதாரங்களும் உண்மைன்னு சொல்ல முடியாது. அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் அது நம்ம கைக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கணும் சார். எனக்காக இல்லைனாலும் சதீஷ்காக கிடைக்கணும். ஜெயக்குமாரின் வார்த்தைகள் தீர்ந்து போய் தலையை கீழே போட்டான். ஐ எம் சாரி ஃபார் சதீஷ். அது உங்கள் தப்பு இல்லை, அதை மறந்துடு ஜெய். இல்லை சார், அது என் தப்பு தான், முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். அந்த மழையில் நான் அவனை. ஜெய்யின் விசும்பல்கள் அழுகையாக மாற ஆரம்பித்தது. சத்யசீலன் அவனை கட்டி அணைத்து ஆஸ்வாசப்படுத்தினார். எங்களுக்கு அது புரியும் ஜெய், அது நடந்து 5 வருஷம் ஆச்சு. நீ இதையே நினச்சிட்ருக்காத. யூ ஹாவ் டு கம் அவுட் மேன். உன்னை நம்பி எவ்வளோ பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கேன். இது நீ உன்னையே நிரூபிக்க வேண்டிய நேரம். உனக்காக இல்லாட்டியும் சதீஷ்காக நீ நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது ஜெய். ஜெய் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தது. சரி சார், இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அது கிடைக்கும். அன்னைக்கு சதீஷ் பெயர் வெளியே வரும், அவன் செய்த தியாகமும் வெளியே வரும். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் சார். இல்லைன்னா இது எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இட் வில் ஹேப்பன் ஜெய். சரி, நான் கிளம்புறேன், ஹெட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த ப்ராஜெக்டை நீ சிறப்பாக பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜெய். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். சத்யசீலன் அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்து அவர் காரில் ஏறி போனார். ஜெயக்குமார் வழி அனுப்பிவிட்டு மீண்டும் டென்ட்டுக்குள் போய் அமர்ந்தான். கதிர் உள்ளே வந்தான். சார், சாப்பிடலையா என்றான் கதிர். இல்லை கதிர், பசிக்கல. மதியம் பள்ளி குழந்தைகளோட செமினார் கேள்வி பதிலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்களா சார். நம்ம டீமை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள், செமினார் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் பேசுவோம். அப்புறம்
சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஜெயக்குமார் ஒரு தொல்பொருள் ஆய்வு அதிகாரி. சாதாரண அதிகாரியாக துறையில் சேர்ந்த ஜெயக்குமாரின் ஈடுபாடு காரணமாக ப்ரமோஷன் வழங்கப்பட்டு இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள வடவூர் தொல்பொருள் ஆய்வு அவர் தலைமையில்தான் நடக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன் அங்கு கண்ணாடி பாசிகள் கிடைத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இப்போது அங்கு ஆய்வு நடத்தப்படுகிறது. ஜெயக்குமாருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆசிரமத்தில் வளர்ந்த அவருக்கு இருந்த நண்பன் சதீஷ் மட்டும்தான். அவரும் தொல்பொருள் அதிகாரி. ஆனால் ஒரு சம்பவத்தில் ஜெயக்குமார் சதீஷை இழந்து விட்டான். அதன் பின் பெரிதாக தொல்லியல் துறையில் ஈடுபாடு காட்டவில்லை. அந்த இறப்புக்கு காரணம் ஒரு கல்வெட்டு. சார், நாம் எவ்வளோ அதிகமாக அறிவியல் வளர்ச்சியில் முன்னோடியாக இருக்கோம். இந்த காலத்தில் வரலாறு நமக்கு முக்கியமா சார்? மாணவர்கள் செமினாரின் முதல் கேள்வி கேட்கப்பட்டது. இப்போது அந்த டென்ட் முழுவதும் மாணவர்களால் நிரம்பியிருந்தது. சில புகைப்படக்காரர்கள் அங்கும் இங்கும் ஆங்கிள் பார்த்து படம் பிடித்து கொண்டிருந்தனர். அனைவருக்கும் நடுநாயகமாக ஜெய் உட்கார்ந்திருந்தான். முக்கியம்தான் தம்பி, எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயம் அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவங்க வருங்காலத்தை அமைக்க முடியும். என்னைக்கோ கலிலியோ போட்டு வச்ச விமானத்தோட வடிவமைப்பை வச்சு தானே நம்ம விமானம் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி தான் இது. அடுத்த கேள்வி, தமிழ் தான் முதல்ல தோன்றின மொழின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? அது உண்மைன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மிக வலுவான ஆதாரங்கள் இல்லை. எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் அதன் அடிப்படை நோக்கம் செய்தி பரிமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளோட தமிழ் மொழி அதை தாண்டி நம்ம வாழ்வியலோட கலந்துருக்கு. அதை நினச்சி நாம் பெருமைப்படலாம். ஆனால் மற்ற மொழிகளை அதை வச்சு குறை சொல்லக்கூடாது. அடுத்த கேள்வி சார், சரியாக 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கல்வெட்டை சுக்குநூறாக உடச்சி சேதப்படுத்தினதா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அது உண்மையா சார்? அது, ஜெயக்குமாரின் உடல் வியர்த்தது. கைகள் லேசாக நடுங்கியது. கண்கள் பரபரத்தது. எதுவும் பேசாமல் டென்ட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். மாணவர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட கதிர் அனைவரையும் செமினார் முடிந்தது என்று அனுப்பி வைத்து விட்டான். ஜெயக்குமார் டென்ட்டை விட்டு வெகு தூரம் சென்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். அந்த மரத்தின் நிழல் அவனுக்கு போதுமானதாக இல்லை. உடலில் அங்கங்கு சூரியன் சுட்டது. ஆனாலும் அவன் கைகள் நடுங்குவது நிற்கவில்லை. உதடுகள் துடித்தது. மிக சத்தமாக வெடித்து அழுதான். சப்தம் டென்ட் வரை கேட்டது. அனைத்து அதிகாரிகளும் அவனையே பார்த்து கொண்டு நின்றனர். அவர்களுக்குள் ஏதோ சலசலத்து கொண்டனர். சிறிது நேரம் கழித்து ஜெய் வந்தான். எல்லா அதிகாரிகளுக்கும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய வழிமுறைகளை அறிவுறுத்திவிட்டு காரில் ஏறினான். கதிரையும் காரில் ஏற்றி கொண்டான். எனக்கு தெரியும் சார், கதிர் பேசினான். ஜெயக்குமார் ஓடிக்கொண்டிருந்த ஏதோ ஒரு பாட்டை அணைத்தான். என்ன தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அது. அந்த கல்வெட்டில் அப்படி என்ன தான் சார் இருந்துச்சு? சார், நான் எதுவும் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க சார். இல்லை கதிர், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசுவோமே. கதிர் இறங்க வேண்டிய இடம் வர அவன் இறங்கி சென்றான். ஜெயக்குமாரின் மனதில் அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த நினைவுகளின் வடு அவன் மனதை கிளறி கொண்டிருந்தது. கல்வெட்டில் இருந்த தங்க குதிரை எனும் ஒற்றை வார்த்தையை அவனால் 5 வருடமாகியும் மறக்க முடியவில்லை. தொடரும்.